கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம் பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்த அமைச்சர் எஸ் பி வேலுமணி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி போட்டியிட தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் செல்வபுரம் பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருசக்கர வாகனத்தின் மூலமாக சென்று அனைத்து வீடுகளுக்கும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கோவை செல்வபுரம் பகுதிக்கு வருகை புரிந்த அமைச்சர் எஸ் பி வேலுமணியை அருள்பீடமும் அறக்கட்டளை தலைவர் சிவதிரு பிரசன்ன சுவாமிகள் பூரண கும்ப மரியாதை அளித்து அவரை வரவேற்றார். கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அமைச்சர் எஸ் பி வேலுமணி அந்த பகுதியில் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து தனது வாக்குகளை பெற்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் பலவற்றை கேட்ட அமைச்சர் எஸ் பி வேலுமணி, தேர்தல் முடிந்ததும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும், நல்லாட்சி மலர்ந்ததும் உங்களின் குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்து வைப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து பெண்களும் இனிப்புகள் வழங்கி இலவச அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். சிவதிரு பிரசன்ன சுவாமிகள் கோவையில் உள்ள செல்வபுர ஸ்ரீ குபேரீஸ்வர அருள் பீடத்தில் இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பொன்னான நாளிலே நம்முடைய தமிழக அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து வழிபாடுகளை செய்து கொண்டு நம்முடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார். நம்முடைய குபேரீஸ்வரர் அறக்கட்டளையில் சுமார் 7000 மேற்பட்ட குடும்பங்கள் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுகவுடைய கூட்டணிக்கு வாக்களிக்கப் போவதாக உறுதியை அளித்திருக்கிறார்கள். நாங்கள் 3 கோரிக்கையாக வைத்துள்ளோம். முதல் கோரிக்கை, வீடில்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்க வேண்டும் என்பதையும் மற்றும் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், முதியோர் பென்ஷன் தொகையை வழங்கிட வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அவர் நிச்சயமாக அதை நான் செயல்பட்டு கொடுக்கிறோம் என்ற வாக்குறுதியை அளித்துள்ளார். மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே முதல் இங்கே திருப்பணி நடக்க அவர்தான் நம்முடைய திருப்பணியை துவக்க வாஸ்து பூஜையை நம்முடைய தொண்டாமுத்தூர் வெற்றி வேட்பாளர் எஸ் பி வேலுமணி ஐயா அவர்கள்தான் நம்முடைய திருப்பணியை துவக்கி வைத்தார். இன்று சீரும் சிறப்புடனும் நடைபெறக்கூடிய காரணமும் அவர்தான். ஆகையால் நம்முடைய ஒட்டுமொத்த ஓட்டும் அவருக்கே வழங்க வேண்டும் என்ற நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதியிலே உட்பட்ட 5000 மேற்பட்ட வீடுகள் உள்ளன. நம்முடைய அறக்கட்டளையிலே அந்த ஓட்டுக்கள் அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற உறுதி அளித்துள்ளோம். நன்றி.